இன்றைக்கி இலை சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பொதுவாக இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் யூஎஸில் விற்கிற காய்கறிகளோட ப்ரைஸு அதோட இது அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நம்ம ஊருக்கு நாட்டுக்காய்கள்லாம் கிடைக்குமா அதுக்கப்புறம் நம்ம ஊர் நொறுக்கு தீனி கிடைக்குமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியும் எவ்வளோ விலை விற்கிறாங்க அதை பற்றின ஒரு வீடியோ தான் நான் சில நொறுக்கு தீணிலாம் வாங்கியிருக்கிறேன் தட்டை முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியிருக்கிறேன் இதோடய ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து தோராயமாக தாங்க சொல்ல போகிறேன் ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் பேக்கெட் வந்து நூற்றி எண்பது ரூபா இந்த தட்டை முறுக்கோட பேக்கெட்டு நான் இன்னைக்கு டாலர் ப்ரைஸ் அந்த இப்போ டாலர் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி டூ அந்த மாதிரி போட்டு நான் போட்டிருக்கேன் ஸோ வந்து இது வந்து தோராயமான மதிப்பு தான் இந்த மினி முறுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபா அதே இரநூறு கிராம் பேக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து குச்சி முறுக்குன்னு சொல்லிட்டு அது அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அதுவும் வந்து இரநூறு கிராம் பாக்கெட் இந்த டீப் பிராண்டும் இந்த லக்ஷ்மி பிராண்ட் இது ரெண்டுமே வந்து இங்கே வந்து நம்ம ஊர் மளிகை பொருளில் வந்து இந்த பிராண்டில் வந்து விற்கிறாங்க இதில் வந்து டீப் நல்லாயிருக்கும் லக்ஷ்மி வந்து ஓகே ஆனால் டீப் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன வாங்கினேன்னா அந்த காய்கறியில் சில இதை வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி இருக்கலாங்க அது வந்து ஒரு கட்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபாங்க நம்ம வந்து ரெண்டு கட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிற ரொம்பலாம் கிடையாது ஒரு அஞ்சு ரூபா நம்ம ஒரு மதிப்புகோணம் அப்படி போனால் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து வெந்தயக்கீரை இது வந்து வெந்தியக்கீரை தான் ஏன்னா வந்து இது வந்து ஏன் பெரிய சைஸ் இருக்குதுன்னு கேட்காதிங்க ஏன்னா வந்து இங்கே வந்து வெந்தயக்கீரை வந்து பெரிய சைஸில் தான் இந்த சைஸில் தான் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த கிராக் ஜாக் பிஸ்கெட் வந்து என்னுடைய என்னுடைய ஃபேவரெட் அது அதனால நான் வாங்கினேன் இது ஒரு பேக்கெட் வந்து முப்பத்தஞ்சு ரூபாங்க இதே வந்து பத்து பேக்கெட் எடுத்தோன்னா அது ஒரு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த ஆஃபர் போட்டிருக்கிறதே தெரியாது நான் வந்து வீட்டில் வந்து பில் பார்க்கும் தான் செக் பண்ணும்போது தான் எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா எட்டு பேக்கெட் அதாவது பத்து பே அஞ்சு அஞ்சு பேக்கெட் வாங்கினா ஏதோ ஆஃபர் மாதிரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மில்க் பிக்கிஸ் இருக்குதுல்ல இதுவும் வந்து ஐம்பது ரூபாங்க ஒரு ஒரு பேக்கெட் வந்து ஐம்பது ரூபா அப்படி ப்ரைஸ் விற்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து இந்த மேரி கோல்டு ஸோ வந்து இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ப்ரைஸ் அதிகம்தான் ஆனால் வந்து நான் ஒரு பாக்கெட் வந்து சரி ரொம்ப நாளாச்சியாக சாப்பிட்டு அப்படின்னு எடுத்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு பேக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவா இங்கே பொதுவாக யூஎஸில் நான் ரேட்டு பார்த்தோன்னு நினச்சிக்கோங்களேன் நமக்கு அதை சாப்பிட்ற அந்த எண்ணமே நமக்கு வந்து விட்டு போயிடும் இதை இப்படி இவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஆனால் வந்து ரொம்ப நாள் இங்கேயே இருந்துட்டோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுக்கு நமக்கு எப்போவாவது வந்து தோணிட்டு தான் இருக்கும் இந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாங்க நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கட்டு தான் யூஸ்வலாக ரெண்டு கட்டு எடுப்பேன் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஒன்று தான் எடுத்தேன் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை நான் போனது வந்து நான் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த இந்தியன் வெஜிடேபிள் அந்த இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு நீங்கள் வளாக் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு நாள் டிலேவாக போயிட்டேன் ஆக்சுவலாக கடைக்கு அதனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெஜிடேபிள் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து வாரத்தில் ஒரு நாள் தாங்க எங்களுக்கு வந்து இந்தியன் அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரெஷ் வெஜிடபிள் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷிர்வாத் இருக்குதுல்லங்க அந்த கோதுமாவை பேக்கெட்டு இதில் வந்து மல்டிகிரெயின் மட்டும்தான் கிடச்சிதுங்க ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்தது ஆஷிர்வாதில் நான் அது என்னவோ எனக்காகவே அந்த ஒரு பேக்கெட் விட்டு வச்ச மாதிரி இருந்தது அடுத்ததாக வந்து பார்க்குறது வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரைடு ஆனியன் வந்து நான் வாங்கினேன் பிரியாணிக்கு மேலே அந்த இதில் தூவுறதுக்காக நான் வாங்கினேன் ஆக்சுவலி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கியிருக்கிறேன் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் எப்படி இருக்குது நான் ஏதாவது ஒரு பிரியாணி உங்களுக்கு நான் பண்ணுவேன்லங்க அந்த குக்கிங் வீடியோவில் நான் உங்களுக்கு இது இதில் நான் தூவி எப்படி இருக்குது டேஸ்ட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்ம ஊர் இந்தியாவிலேயும் கிடைக்குதுங்க இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்ததாக மாம்பழம் ஸோ இந்த மாம்பழம் சீசன்லாங்க அதனால் இங்கேயும் மாம்பழம் விற்கிறாங்க அந்த பாக்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாம்பழம் கிட்டே இருக்குது ஸோ வந்து நான் ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு மூணு கடையில் பார்த்தேன் மாம்பழம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த கடையில் தான் வந்து எனக்கு மாம்பழம் கிடச்சிது இந்த கடையில் எப்பயுமே கிடைக்கும் ஆனால் வந்து நான் வந்து இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் கடையில் வந்து மேங்கோ வந்து போனனால அங்கே பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து பாக்ஸ் கிடைக்கல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பத்து மாம்பழம் வந்து அப்படியே ஒரே பாக்ஸ் அந்த பாக்ஸ் அப்படியே இருந்துச்சு இது இங்கே வந்து பாக்ஸ் பாக்ஸாக தான் விற்பாங்க தனியாக நம்ம ஊர் மாதிரி ஒன்று ஒன்று அந்த மாதிரி க அந்த கதையே கிடையாது ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்தால் ஒரு பாக்ஸ் அப்படி தான் அப்படிதாங்க இருக்கும் ப்ரைஸு ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம் உங்களுக்கு தெரிஞ்ச க தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இது தான் நான் மொத்தமாக வாங்கினேன் ஒரு பதினஞ்சு நாளுக்கான ஐட்டம் ஸோ வந்து இதை வந்து எங் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் ஸோ வந்து மளிகை சாமான் அளவு நான் வாங்கலை ஏன்னா மளிகை சாமான் வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால நான் அதளவை வாங்கலை ஸோ வந்து நொறுக்கு தீனி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டத்தை விட அதாவது நான் காய்கறியை விட கம்பேர் பண்ணும்போது நொறுக்கி தீனி தான் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து நான் வந்து காய்கறி வந்து நான் வந்து அமெரிக்கன் இதிலே வந்து அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே நிறையா வாங்கிறதுனால இங்கே வந்து நான் வந்து சில ஐட்டம் மட்டும்தான் நான் வாங்குவேன் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்லங்க ஆக்சுவலாக அந்த அந்த முறுக்கெல்லாம் வந்து அந்த பேக் அது உள்ளது நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நான் இப்போ ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் வந்து நான் ஒரு பேக்கெட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக நான் சாப்பிட்டே தான் பேசுகிறேன் இந்த பிஸ்கெட் பேக்கெட்லாம் இருக்குல்லங்க இது வந்து நம்ம சாப்பிட்ற இந்த பிராண்ட் வந்து எல்லா அமெரிக்கன்ஸ் கடையிலையும் கிடைக்காதுங்க நான் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ராசரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி அதுக்கப்புறம் இந்த டீப் இந்த மாதிரி பிராண்டில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆஷிர்வாத் மாதிரி ப்ராண்ட்லாம் இங்கே இருக்கும் பொதுவாக வந்து பிஸ்கெட் பேக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டானியா இந்த பார்லி இந்த இந்த மாதிரி இந்த ப்ராண்ட்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட் கடையில் மட்டும்தான் வந்து இந்த கிரா இந்த பிஸ்கெட்லாம் நம்ம பார்க்க முடியும் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும் மற்ற அமெரிக்கன்ஸ் அந்த கடைகளில் பார்க்கவே முடியாது இந்த மாதிரி பிராண்ட் இருக்கும் பட் அதிலே வேறு என்னென்னவோ இருக்கும் இந்த இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த இது வந்து இந்த இது வந்து கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ இருக்குல்லைங்க ஒரே ஒரு மாங்காய் தான் வாங்கினா அதோட ப்ரைஸ் வந்து டூ நைன்டி சிக்ஸுங்க நம்ம ஊர் ருபீஸில் கேல்குலேட் பண்ணால் இது வந்து கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் அதனால் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும் நான் சாதா இங்கே இருக்கிற யூஎஸ் கடையில் வந்து பெரிய நீட் நீட்டு அந்த கத்திரிக்காய் தான் கிடைக்கும் அதனால் நான் வாங்கினேன் முள்ளங்கி என்னடா அது ஒரே ஒரு முள்ளங்கி வாங்கியிருக்காளே அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த ஒரு முள்ளங்கியோடய ப்ரைஸே வந்து தொண்ணூறுவாங்க நான் வந்து இது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் ஒரு டென் டேஸ்க்கு தேவையானது மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் அதனால் நான் ரொம்ப வாங்கி நான் வந்து இது பண்ணலை ஃப்ரிட்ஜில் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அதனால தான் நான் வந்து கொஞ்சமான ஒரு வெஜிடபிள் மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து வந்து அந்த பாக்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டே இருக்குது இங்கே இருக்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு நம்ம ஊர் மாதிரி தாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அந்த மாதிரினா அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து கார்டு வந்து கிரெடிட் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுவோம் அது கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கா காசாக தான் நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஏ ஓரளவுக்கு நீங்கள் வந்து இங்கே விற்கிற காய்கறியோட பிரைஸு எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் மற்ற வீடியோஸ் இருக்குது மிஸ் பண்ணியிருந்தால் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் வாழையலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க